ஹலோ கனடிங் சேனல் பீப்புள், என்னங்க சொல்கிறீங்க குக் வித் கோமாலேருந்து நம்மளோட தலைவர் ஜிபி முத்து எக்ஸிட் ஆகிட்டாரா அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தலைவரே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் அவருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளாட்ஃபார்மான யூடியூப் இன்ஸ்டாவில் அவர் வந்து இப்போ லைவ் வந்து அது எல்லாத்துக்குமே வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை என்னென்ன சொல்லியிருக்காரு, ஏது இது சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு ரொம்ப தெக்க தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க இவன் ட்ராவல் பண்ணலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மோசமாகிட்டு தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளிக்கு போக முடியல ஷூட்டிங்க்கு. ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்ததெல்லாம் உண்மை தான். இப்போ நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ அது ரெக்கவர் ஆனதுனால இப்போ என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து நான் மறுபடியும் குக் வித் கோமாளிக்கு சீக்கிரமாகவே போயிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது மூலோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நைட் ஷூட் தான் நடக்குது. எனக்கு இரவு நேரத்தில் வந்து அந்த ஷூட்டிங் போனதாக பழக்கமே கிடையாது. நான் இரவு நேரத்தில் முயற்சி இருக்க ஆளும் கிடையாது. நான் எப்பயுமே இரவு நேரத்தில் தூங்கிடுவேன். ஸோ எனக்கு வந்து புது டைமிங்காக இருக்குது. நைட் டைமில் போய் ஷூட் நடத்துறதுன்னு போது கொஞ்சம் நாளாக வாட்டப்படலை. அதனால் மேபி தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியாகவும் போயிட்டுருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் லைட்டாக மயக்கம் மாறாமல் இருந்துச்சுங்க. வயசான காலத்தில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம குக்கூத்து போனால் நம்ம ஜிபி முத்து ஐயாவே சொல்லிட்டாரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஷூட்டிங் வந்திருக்கேன், ஷூட்டிங் வந்துட்டுலாம் என்னால் உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெட்டப்பு மேக்கப் எல்லாத்தையுமே கலைச்சிட்டு நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கேன். ஒரு ரெண்டு வாட்டி அப்படி தான் நடந்துச்சு. அப்புறம் மூணாவது வாட்டி அவங்களே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு நல்லா தேத்திக்கிட்டு பொறுமையாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ ரிப்பீட் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிபி முத்துசையா சொல்லியிருக்காரு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, ஜிபி முத்து கண்டிப்பாக வந்து குக் வித் கோமாளி இருக்கார், இனிமேல் வருவார் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. டக்குன்னு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ கூட ஷூட்டிங் போயிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டாரு. மேபி வந்து நீங்கள் கரண்ட் வர எபிசோடில் ஜிபி முத்துசாராக பார்க்கலாம், இல்லை அடுத்தடுத்து வர எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு மெயின் கோமாளியாக மாறிட்டு வந்துட்டுருக்காரு. நிறைய குக்ஸுக்கு அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு கோமாளியாக கன்வெர்ட் பண்ண முடியல, அவர் கிட்டத்தட்ட வந்து எல்லா சமையல் நுணுக்கமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து வீட்டிலேயே கோமாளியை மாதிரி தான் இல்லாமல் குக்காக நல்லா சமைச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் சமையல் நுணுக்கம்லாம் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய குக்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவர் வந்து ஒரு கோமாளியை கண்டினியூ பண்ணுவார், கவலைப்படாதீங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இந்த அவரோட பேப்பர் ஐடியெலாம் சொல்லுவார் இல்லையா, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்களாம் இப்போ எங்கிட்ட பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களை திட்டி திட்டி தான் ஃபேமஸ் ஆனேன், உங்களை திட்ட எனக்கு இப்போ மனசு வர மாட்டேருந்து. ஸோ அதனால தான் இன்னும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம தாராளமாக பேசலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பாக பேசியிருந்தார். எவ்வளோ காசு பணம் வந்தாலும் அதே இதோடு இருக்க நம்மளோட ஜிபி முஸ்ஸாருக்கு நீங்கள் எல்லாருமே என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் சார் கைஸ். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.